தமிழால் இணைந்த அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ப்ளஸ் டூ இங்கிலீஷ் படத்துக்கு உண்டான ஒரு சின்ன ஸ்டடி மெட்டீரியலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டடி மெட்டீரியல் ரொம்பவே சின்ன மெட்டீரியல் தான். கடுகு திருத்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்றவாறு இந்த ஸ்டடி மெட்டீரியல் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்டடி மெட்டீரியலில் மொத்தம் 12 பக்கங்கள் தான் இருக்குது. இந்த 12 பக்கத்தில் முதல் 3 பாடத்துக்குண்டான கருத்துக்களை எப்படி நினைவில் வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் மேப்பை உருவாக்கி நமக்காக இந்த ஸ்டடி மெட்டீரியலில் தந்திருக்காங்க. ஒரு பாடத்தை நீங்கள் பேராகிராஃபாக படித்து மனப்பாடம் பண்ணுறதை விட இந்த மாதிரி மைண்ட் மேப் மூலிமா நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே உதவக்கூடியதாக இருக்கும். பரீட்சை நேரக்கல்ல விடைகள் தெரியாமல் முழிச்சிட்ருக்கும் பொழுது இந்த மைண்ட் மேப்பை யோசித்தோம்னா அந்த மைண்ட் மேப்பில் என்னென்ன வகையான படங்கள் போட்டோம் அப்படிங்கிறத ரிலேட் பண்ணி பார்த்தோம்னாவே அந்த கேள்விகளுக்கு பதிலை நம்மளால் ஈலிதாக கொண்டு வர முடியும். இந்த அளவுக்கு சிறப்பு மிக்கது இந்த மைண்ட் மேப். இந்த மைண்ட் மேப்பை யூஸ் பண்ணி நம்ம முதல் 3 பாடத்துக்கான கருத்துக்களை ஆசிரியர் வந்து நமக்காக தயாரித்து தந்திருக்காங்க. இந்த ஒரு செயலுக்காகவே ஆசிரியருக்கு நமது சேனல் சார்பாக மிகப்பெரிய நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவிச்சுக்கலாம். நம்ம சேனலில் இந்த மாதிரி சின்ன சின்ன மெட்டீரியல்களை இங்கிலீஷ்க்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மெட்டீரியல்கள் எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி சேமித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது பரிசு நேரத்துக்கு உதவக்கூடியதாக இருக்கும். இந்த மெட்டீரியல் டவுன்லோட் பண்ண தேவையான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வெப்பேஜுக்கு போகும். வெப்பேஜில் நீங்கள் டவுன்லோட் பண்ண தேவையான லிங்க் ரெடியாக இருக்கும். டைம் இருந்ததுனால் நம்ம வெப்பேஜையும் விசிட் பண்ணி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மெட்டீரியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு உபயோகமானதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் நல்ல ஒரு ஸ்டடி மெட்டீரியலோ இல்லை ஆன்லைன் வகுப்புலையோ உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.